ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு நம்ம சாரீ டிராப்பிங் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டப்போ வந்து தொப்பையெல்லாம் இல்லை, இந்த தடவை வந்து பயங்கரமாக தொப்பையாயிடுச்சு. ஸோ தொப்பை இருக்கிறவங்களுக்கும் பிகினர்ஸ்க்கும் இன்றைக்கி நான் கட்ட போகிற சாரீ டிராப்பிங் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடியது ஒரு செம்ம காட்டன் பட்டு சாரீ தான். ஸோ பட்டு சாரீயில் எப்படி தொப்பையை மறைச்சு நம்ம சாரீ கட்டலாம் அப்படின்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு லைவாக செஞ்சு காட்ட போறேன். இந்த சாரீ நான் ஜெயோட பர்த்டே அப்போ கட்டியிருந்தேன். அப்போ வந்து பிளவுஸ்ல இந்த டிசைன்லாம் கொடுக்கல. இப்போதான் ரீசெண்டாக நான் இன்ஸ்டாகிராம்ல இந்த பிளவுஸ் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி வாங்கினேன். இந்த பிளவுஸை எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தவங்களோட ஐடி லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் இன்னைக்கு நான் கட்டி காட்ட போற சாரீ. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பட்டு ஜரிகையில் இருக்கும். அதே மாதிரி ஒரே மாதிரி டிசைன் தான் இது இருக்கும். இதோட கலர் வந்து எனக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சாரியோட பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. யாருமே ஏமாத்தக்கூடாது, இப்போவே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக இதோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன். இதுதான் இந்த சாரியோட முந்தான உள்ள ஃபுல்லாக வந்து ஒரே டிசைன் தான். இந்த சாரியை நான் ஒரே ஒரு தடவை ஜெயோட பர்த்டேக்கு கட்டினதுக்கப்புறமா அப்படியே எடுத்து வச்சிட்டேன். நான் ஐயன் கூட பண்ணல, கசங்கின மாதிரி தான் இருக்குது. இதுலையே நான் கட்டி காட்டுறேன். எனக்கு கையில் மட்டும் டிசைன் வச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சிம்பிளாகவும் கேட்டிருந்தேன். அதனால தான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இந்த இடத்துல குட்டியை ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து சாரி வந்து சிக்கன் நிற்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் வந்து என்னோடய ஹைட் வந்து ரொம்ப கம்மி தான், நான் 5 அடி கூட இருக்க மாட்டேன். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து உள்ளே சொருகிறேன். நமக்கு வந்து கால் தட்டுற அளவுக்கு இருந்த போதே, ஏன்னா நம்ம ஸ்லிப்பர்லாம் போடுவோம்ல, ஸோ அதனால் ரொம்ப வந்து மேலே கண்டக்காலுக்கு மேலே ஏறின மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் காலுக்கும் கீழே கொஞ்சம் கிடக்கிற மாதிரி நம்ம வந்து உள்ளே சொருகிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து அடுக்கு வர்ற மாதிரி சொருகிக்கலாம். இந்த எஜ்ஜும் இந்த எஜ்ஜும் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சொருகினா போதும், அதுக்கப்புறமா நம்ம மடிப்பெடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த பார்டர் அளவு வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த பார்டர் அளவு நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் நான் இந்த அளவுக்கு மட்டும் எடுக்கிறேன். இதில் வந்து முக்கால்வாசி எடுக்கிறேன். இந்த இடத்துல எடுக்கும்போது கரெக்டாக தான் வரும், கீழே எடுக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 மடிப்பு எடுத்திருக்கேன். இதே மடிப்பு கீழே எடுக்கிறேன். இப்போ இவ்வளோ தூரம் எடுத்தாச்சு, இந்த இடத்துல நம்ம ஒரு ஊக்கு மாட்டிக்கலாம். பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்டருக்கு கொஞ்சம் வெளியே வந்திருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, பார்டர் தான் வெளியே தெரியணும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஈவன் ஆயிடுச்சு. நான் மேலே வந்து 7 மடிப்பு தான் எடுத்தேன், இங்கே வந்து 8 எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே வந்து மேலே எடுக்கிறது தான் கீழே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. மேலே எடுக்கும்போது கைக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு கீழே நமக்கு எவ்வளோ சின்னதாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மடிப்பெல்லாம் நேர் நேராக எடுத்து விட்டுட்டு நம்ம ஊக்கு மாட்டிக்கலாம். இப்போதைக்கு நான் சும்மா ஓரளவு மட்டும் ஹூக் மாட்டுறேன். அப்புறமா நான் ப்ளவுஸ் மாட்டினதுக்கப்புறமா இந்த ஹூக்கை எங்கே மாட்டினா நமக்கு மடிப்பு வந்து முன்னாடி அழகாக இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கையிலேயே ஃபுல்லாக அயன் பண்ணிக்கலாம். இப்போ மடிப்பெடுத்தாச்சு இல்லை, இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படியே நம்ம தலையை சுற்றி கொண்டு வந்து அப்படியே வந்து நம்ம ஹூக் மாட்டிக்கலாம். இதை வந்து இப்போ நான் ஓரளவு தான் ஹூக் மாட்டுறேன். அப்புறமா ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதை எப்படி மாட்டணும்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி எல்லா சாரியவும் நம்ம முன்னாடி எடுத்து போட்டுக்கிடணும். உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ தூரம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சாரியை இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஏற்றிட்டு இந்த இடத்துல நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு டைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு இப்போ நம்ம கீழே மடிப்பெடுக்கலாம். சில பேர் வந்து இந்த இடத்துல ஹூக் மாட்டுவாங்க, ஆனால் தொப்பை இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல ஹூக் மாட்டினோம் அப்படின்னா நம்மளோட தொப்பை நல்லா பெருசாக தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம இதை எடுத்து ஹோல்ட் பண்ணி உள்ளே வந்து ஹோல்ட் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் ஹூக் எதுவுமே மாட்டணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஜஸ்ட்டு உள்ளே மட்டும் ஒரு விரல் போகிற அளவுக்கு நம்ம சொருகிக்கிட்டாலே போதும். சேலை கீழே மடங்காமல் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மடிப்பெடுக்கலாம். மடிப்பெடுக்கும் போது நம்ம வந்து ரைட் சைடில் இருந்து எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும்.
இந்த மடிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல பெருசாகவே எடுக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம நடக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்தீங்கன்னா கால் ரொம்ப தட்டும். மடிப்பை எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு விசிறி மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு ஹூக் மாட்டிக்கலாம். உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லது, கீழே ஃபுல்லாக எடுக்க விட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கே ஹூக் மாட்டிட்டீங்களா அதெல்லாம் வந்து கலையாது. நீங்கள் உங்கள் கையாலேயே பிடிச்சி நல்லா இப்படியே எடுத்து விட்டுக்கலாம். மடிப்பு ஃபுல்லாக அயன் பண்ண மாதிரி கையாலேயே எடுத்து விட்டதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு சாரீ லென்த் வேணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு கீழே விட்டுட்டு உள்ளே இருக்கிறத ஃபுல்லாக சொருகிக்கலாம். சொருக போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்கள் கையாலேயே எடுத்துட்டு அப்புறமா இந்த மாதிரி பிடிச்சி உள்ளே சொருகிக்கலாம். சாரியை இன்சர்ட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல மடிப்பு விட்டுக்கலாம். ஓகே, நம்ம எடுத்த எல்லா மடிப்பையும் வந்து ஆர்டராக பண்ணிவிட்டு அப்புறமா இந்த இடத்துல ஒரு ஹூக் மாட்டிக்கலாம். எதுக்காக இங்கே மாட்ட சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த ஹோல்டு வந்து இறங்காமல் இருக்கும், அதனால தான் இங்கே ஒரு ஹூக் மாட்டிக்கலாம். இப்போ பின்னாடி வந்து இந்த இடத்துல இந்த கயிறு இருக்குல்ல இந்த இடத்துல ஒன்று மாட்டிட்டோன்னா சரியாக போயிடும். ஸோ மொத்தமே வந்து மூணு ஹூக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மூணு ஹூக்கு ஒன்று இங்கே குத்திருக்கேன், இன்னொன்று இங்கே, பின்னாடி ஒன்று. ஸோ நிறைய நம்ம ஹூக்கு மாட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரீயாக விட்டுருந்தோம் அப்போ தான் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு உட்காரும் போது எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக கட்டியாச்சு, இப்போ இந்த சைடு மட்டும் அடிப்படுக்கணும். எப்போவுமே பட்டு சாரிக்கு நம்ம சைடும் அடிப்படுத்தால் தான் அழகாக இருக்கும். அவ்வளோதான், சாரீ கட்டி முடிச்சாச்சு. ஈஸியாக வந்து ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி நம்ம சாரீ கட்டிடலாம். ரொம்பவும் மடிப்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டைம் ஆகும். கடகடன் மடிப்படுத்திட்டு ஊக்க மாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கும் ரிலாக்ஸாக கிளம்புன மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே இதே மாதிரி தான் நான் பட்டு சாரியை கட்டுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.